கேஆர் ரோஜா, சுஜாதா, தேங்காய் சீனிவாசன், எம்ஆர்ஆர் வாசு, எஸ்வி சுப்பையா. அது என்ன அந்த கதைங்கிறத நான் உங்களுக்கு சொன்னதுமில்ல சார். நான் பாட்டுக்கு அளந்து விட்டுகிட்டே போனேன், இப்படி நல்லா இருக்காதுல்ல வந்து அந்த கதையை சொல்லிடுறே. இந்த அம்மாவும் உங்களை லேசில் விட மாட்டா அப்படின்னா, நீ சொல்கிறத பார்த்தா நீயே என்னை காட்டி கொடுத்துருவ போல இருக்க. யார் சொல்கிறா? தேங்காய் சீனிவாசன். அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே இருக்கிறதோ இல்லை, என்ன நிம்மதியாக இருக்க முடியாதா? அது என்னமோ ஒரு ஜாலபத்தியெல்லாம் காட்டுதுரா. ஜனங்க சொன்ன மாதிரி அம்பாலே பிறந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியே மர 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 மரன்னு சேல அப்படியே இருந்திருக்குதுங்க. அம்பன் வந்த உடனே எல்லா பெண்களும் தாயே தாயே தாயேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷம் தர்மகர்த்தா அங்கே இருப்பாரா? துண்டக்கண்ணன் துணியை கல்யாணம் போயிட்டார். இதுக்கு என்ன கிளைமேக்ஸுங்கிறது அப்புறம் நேர்களே. இதுதான் அந்த அங்காள பரமேஸ்வரனுடைய கதை. நான் பாக்கியராஜன் அந்த கதையை சொன்னேன். என்னென்ன ஒவ்வொன்றிலும் ஒரு வித்தியாசமாக சொல்கிறீங்களே. அம்மன் அப்படியே எந்திரிக்கிற தம்பி உள்ளது பூமிக்கு கட்ட 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 கட கட கடன்னு வருது தம்பினே. சிரிக்க ஆரம்பிச்சார், சிரிக்க ஆரம்பிச்சார் தம்பி பாக்கிறேன். நல்லா இருக்குது என்ன, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்றாங்க. அம்மா அம்மா அம்மா, ஓம் சக்தி ஓம் சக்தின்னு. இப்போ அங்கே இவர் நவர ஆரம்பித்தார்ல, யார் பூசாரி தர்மகர்த்தா அப்படிதான் அப்படின்னு தலையை நிறுத்தினார். ரெண்டு வெள்ள கூட போலீஸ் இருந்துச்சு. ஏன், இவர் ஆல்ரெடி திருடன் தானே, எஸ்கேப் ஆகித்தானே வந்தார், விட்டுட மாட்டாங்களே. அந்த அது அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ கரெக்டாக வந்து மாட்டார். யார் தர்மகர்த்தா? ஆல்ரெடி திருடன் தானே இங்கே கோயிலுக்கு பூஜாரி மாட்டான். கரெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கைது பண்ணாங்க. அப்போ சொன்னான், நான் என்னை அறியாமலே ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், சாமி இருக்குன்னு. ஆனால் உண்மையிலேயே தெய்வம் இருக்குது, என்னையை தண்டிக்குது இப்போ அப்படின்னா. தெய்வத்தை மட்டும் நம்ம எந்த காரணம் கொண்டு ஏமாற்ற முடியாங்கிறத என்னை வச்சு எல்லோரும் ஒரு படிப்பு நேரத்துக்குங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னு கேஆர் விஜயா அந்த வர யார் வர்றா, எம்ஆர்ஆர் வாஜ் வர்றாள், அந்த கிழமை வர்றாருல, இது ஏன் பொண்ணு இல்லைங்க, நான் எடுத்து வளர்த்த பொண்ணுங்க. அந்த அந்த எம்ஆர்ஆர் வாஜ் இருக்கா, அவன் தாங்க போட்டு போனான், அந்த அண்டாங்க எடுத்து வளர்த்து அதை லீடு கொடுத்துருவோம்ல. எம்ஆர்ஆர் வாஜ் ஃபாரஸ்ட்டில் போட்டு போனான். இப்போ இந்த சிற்பதை எடுத்துகிட்டு வந்தார், அங்கே ரிசர்வ் பண்ணிக்கிறோம், அவனை பார்த்தாருங்கிற சொல்லக்கூடாது, அங்கே அங்கே சொல்லக்கூடாது. இங்கே சொல்கிறான், என் குழந்தைய போட்டு போகும்போது இந்த ஆளை நான் பார்த்தேன்பா, அதை விட விஷுவல் காட்சி காட்டேன். யார் எம்ஆர்ஆர் வாசு? அப்போ நான் நோண்டி நுழைஞ்சு கேட்கும்போது இந்த குழந்தை வந்து எங்கேருந்து கொண்டு வந்தான், எப்படி கொண்டு வந்தாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அதனால தான் இந்த குழந்தைய அப்படியே நான் பாதுகாத்து வளர்த்தேன் அப்படின்னு அப்படியே சாஸ்தாங்கமாக ஓடி. இது யார் குழந்தைன்னா, தர்மகர்த்தா குழந்தைங்க அப்படின்போது, தாயே நீ மன்னிச்சுட்டு அந்த நான் மகன் காலிலே விழுகிறான், மேலே விழுந்துட்டு என்னையெல்லாம் யாரும் மன்னிக்காதீங்க, நான் இவன் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை, பெத்த பிள்ளைன்னு தெரியாமல் தூக்கி கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் போட்டு உடனே அவன். சரி, எப்படி பார்த்தாலும் ஜனங்களுக்கு மோசடி பண்ணியிருக்கேன், அது உள்ள தெய்வம் இருக்குது இல்லைங்கிறது வேறு சமாச்சாரம், அது அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கும். இவர் தான் கொண்டாந்து போட்டிருக்காருங்களே, அப்புறம் தான் தெரியும். என்ன இருந்தாலும் நான் குற்றவாளி, நான் பெத்த பிள்ளையே கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் போடுறான்னு எம்ஆர் வேகத்தை கொடுத்து விட்டேன். எப்படி பார்த்தா இப்போ கேஆர் விஜயாவுக்கு தான் மகன் தெரியுது. அங்கெல்லாம் நிற்கிறதுல அவன் பைத்திய மாதிரி இருப்பாள். யார் கேஆர் விஜயா இருக்காளே, புள்ள போனதுலேருந்து சும்மா இருப்பாளா? யோசனை பண்ணி பாருங்கள், அதுக்குன்னு ஒரு கதை ஒன்றும்ல, எப்போ பார்த்தாலும் பிள்ளைய நினச்சிக்கிட்டே இருப்பாளா? இப்போ ஆதிசங்கரில் எப்படின்னா, 8 வயசில் இந்த குழந்தை ஒன்று விட்டு போயிடும், ஆதிசங்கரர் கதை. அதுலேருந்தே அந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது, ரொம்ப அறிவாக பேசுனா 8 வயசுலேயே போயிடுவான். யார்? ஆதிசங்கரர். முட்டாளாக இருந்தால் 100 வயசு இருப்பான். இதுதான் திருச்சூரில் அவங்க தெய்வம் வந்து ஆதிசங்கருடைய தாய்க்கு கனவுல சொன்னது. இப்போ இந்த குழந்தை ஆதிசங்கர் பிறந்ததுலேருந்து அறிவாக பேசிக்கிட்டு இருக்கு, அது ஆதிசங்கரர். இப்போ தாய்க்கு என்ன வரும், அறிவாக பேசுனா அற்பாயில் போயிடும் 8 வயசில். முட்டாளாக இருந்தால் 100 வயசு இருக்கும், எது வேணும்னு தெய்வம் கிடச்சி. அங்கே திருச்சூரில் சிவன் கோவில். அப்போ அவர் அந்த ஆதிசங்கருடைய அப்பன் சொன்னால், நான் என்னங்கன்னு கேட்குறதுங்க, தெய்வம் வந்து முட்டாளாக பிறந்தால் 100 வயசு இருக்கும், ரொம்ப அறிவாளியாக பேசினா அற்பாயிலே 8 வயசுலேயே போடுன்னு கனவுல வருதுங்க. அப்போ அவர் சொல்லுவார், அடியே ஒரு வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் போகிறான், போய் அம்மா தாயே தர்மம் போடுன்னு தான் கேட்கணும். அம்மா தாயே எனக்கு நெய்ச்சோறு போடுன்னா கேட்பான்? கேட்க மாட்டான். அது மாதிரி திருச்சூர் எடுத்து பிச்சை கேட்டு வந்திருக்கோம், இங்கே இன்ன குழந்தைதான் எனக்கு வேணும் கேட்கறதுக்கு, உனக்கு நினச்சி இல்லை எனக்கு நினச்சி இல்லை, அவன் என்ன கொடுக்குறான்னு கொடுக்கணும்ன்ட்டு குழந்தை பிறந்துச்சு. அவர் செத்துட்டார்,
ஹரிசங்கர் குழந்தை பிறந்த உடனே அவரே இறந்துட்டார். இப்போ அம்மாக்காருக்கு மட்டும் டென்ஷனு, இந்த குழந்தை அறிவாக பிறக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அழுது வந்த அம்மா. என்னென்னா என் குழந்தை அறிவாக பிறந்துருச்சே, கனவுல அறிவாக இருந்தால் அற்பாலத்தை அற்பாயில் போயிருன்னு சொல்லிட்டேன்னு அந்த டென்ஷன்லேயே தானே இருக்கும். அது மாதிரி இந்த கேர் விஜய் கேரக்டர் இங்கே இது இப்படி தான் கொண்டு வர, எப்படி அந்த குழந்தை காணாமல் போனது மென்டல் ஆகிடுவார்ல, எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு அந்த குழந்தை தெரியும்ல, அதோட ட்ராக்கு ஒரு 1000 அடி 2000 அடி போகல, அப்புறம் அம்மன்ட்டு வந்து முறையிடுவார்ல, அப்புறம் ரொம்ப முறையிடும்போது இவன் வந்து திருடுனது தெரியும், அவன் காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டான், நீ என் கணவன் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், ஆனால் அம்மா உன்னை விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ கோயிலில் பிள்ளையும் காணாம், இப்போ பிள்ளை எங்கே போகும், வீட்டில் இருந்த பிள்ளை புரிச்சுட்டே ஏதோ பண்ணிட்டான், என்ன அவன் திருடுனது, அப்போ முறையிட்டு பாடுவான், முறையிட்டு படம் வீட்டுக்குள்ளே ஓட்டு பூட்டி வச்சுருவான், இதெல்லாம் நடக்கும்ல. எப்போ எகன்ஸ்டாக வீட்டுக்குள்ளேயே ஒருத்திருக்கா, இவ்வளோ வெளியில் விட்டாலும் டேஞ்சரு, யாரை கேர் விஜயாவை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்க, குழந்தை எப்போயோ தேசிக்கே பண்ணிவிட்டா, அதனுடைய ஃபியூச்சர் என்னாச்சு லைஃப் என்ன, அதெல்லாம் கதை வரும்ல. அந்த அவனுக்கு பாட்டுக்கிட்டு எல்லாம் வரும், அவன் அன்னாகரம் இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, செத்துப்போவா செத்துப்போ, அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாத நேர் தெரியாது, ராணி மங்கமாக இருக்காளே நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்தாள், அதான் உண்மை. எக்கச்சக்கமான சத்திரங்களும் அது இதுவும் போட்டு கட்டி கொடுத்துக்கிட்டு அந்த பாண்டிய நாட்டை ரொம்ப செழிப்பாக்கிட்டு வந்தா. யார் ராணி மங்கமா? புருஷன் இறந்துட்டான், புருஷன் இறந்த பிறகு ஒரு பையன் பிறந்தான், அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா, யார் ராணி மங்கமா, அவனும் இறந்துட்டான். இப்போ மருமகன் என்ன பண்ணான் தெரியுமா, தீ குடிச்சு செத்து போயிட்டான் ராணி மங்கமா, மருமகன் மகனு கட்டி வச்சு. இப்போ பேரனை ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பேரனை எடுத்து வச்சு வளர்க்குறான், யார் ராணி மங்கம்மா. இப்போ அவனுக்கு 16 வயசுதான் ஆகுது, ராணி மங்கம்மாளுக்கு புருஷன் போத்திட்டான், மகனும் செத்துட்டான், அவன் தீ புருஷன் செத்த உடனே மருமகன் தீ குளி செத்து போயிட்டான், இவன் குழந்தை எடுத்து ராணி மங்கம்மா வளர்க்குறான். இவனுக்கு 16 வயசு வந்துச்சு, இடையில இருக்கெல்லாம் தூண்டி விட்டு, இப்போ நாட்டில் நடக்குதில்லை, ஏ நீ ஏண்டா ராஜா வரக்கூடாது, நீ ஏண்டா வரக்கூடாது, உங்கள் பாட்டி உடனே வந்து அடிமையாக்க பார்க்குறான்னு சொல்லி சொல்லி அவனுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. டபான்னு மங்கம்மாவை தூக்கி உள்ளே வச்சு சிறையை பூட்டிட்டான், உள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டான், யார் பேரே அசைக்க முடியாது, சவுத் இந்தியாவே ஆட்டி படைச்ச ஒரு ராணி மங்கம்மா, பேரை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டான், ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அரண்மனைக்குள்ளேயே ஒரு இதை போட்டு செயல் ஏற்படுமே உள்ளே போட்டான். பேரனே இப்படி பண்ணிட்டானுங்கிறதுல சோறு வைப்பாங்க, கொண்டு வந்து சாப்பிட மாட்டான், தட்டி விட்ருவாள், தண்ணி கொண்டு வந்து போக சாப்பிட மாட்டான், தட்டி விட்டான். ஏன்னா என் பேரை நான் நாட்டே ஆண்டுக்கிட்டேன், அவன் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே வச்சுட்டான், இனி நான் உயிரோடு வாழணுமா, வருமா இல்லையா? இதே தான் கேஆர் விஜயாவுக்கு இந்த சாமி கதையிலையும் வரும், என் புருஷன் திருடேன் நான் காட்டி கொடுக்கவும் முடியலை, நியாயம் தானே அது, என் குழந்தை எங்கேயும் போயிருக்காது, திடீர்னு காணா போச்சுன்னா என்ன அர்த்தம், ஏன்னா ஊரெல்லாம் வந்தால் சாமி குழந்தைன்ட்டான், இந்த திட்டத்தை சம்திங் பண்ணிட்டான் வரும்ல, வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு அவன் உள்ளே வச்சு பூட்டிட்டான், யார் இவன் ரொம்ப புலம்பிக்கிட்டு ரோட ரோடாக ஓடும்போது உள்ளே வச்சு பூட்டிட்டான், யார் கேஆர் விஜயாவை, இதெல்லாம் வரும்ல கதையில், நான் சொல்கிறது ஒரு அவுட்லைன் சொல்கிறேன்னு தவிர ஸ்க்ரீன் பிளேன் வரும்போது இதெல்லாம் வரும். இப்போ அவளுக்கு தான் மகளை பார்த்தோன்னே இந்த மென்டலாக இருந்தாலும் தாய் அடித்து விழுந்து ஓடி வருவாள் சுலமோசில், இதுதான் என் பிள்ளை இதுதான் என் பிள்ளையான்னு சுஜாதா பார்த்து ஓடி வருவாள் கேஆர் விஜயா, மகளே மகளேன்னு ஓடி வரும்போது அம்மானு ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கும்போது தேட்டரே அழுகுமா இல்லையா, எவ்வளோ வேத புரிச்சான் அடிக்கிறான் உதைக்கிறான் வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டு பூட்டிடுறான் வெளியில் போய் சொல்லி விடுவான்னு, அதுதான் வரும்ல. இதுக்கெல்லாம் உண்மையான தெய்வம் கொண்டு வந்து மகளை கொண்டாந்து நிறுத்தும் போது அந்த சீனே பிரமாதமாக இருக்கும். ஆகவே இந்த கதை என் கை வச்சுருந்தே இருக்குன்னா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் அழுத்து செலுத்து வருவான், கொடுக்குற அட்வான்ஸை கொடுப்பா, அட்வான்ஸை வேணால் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நிச்சயம் இந்த கதை வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா வர படமெல்லாம் வந்து எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு, இப்படி ஒரு அம்மன் கதை இன்னும் வரல, ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வந்து யாராவது வந்தால் அந்த அம்மனே வந்து ஒரு ஆளை ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த கலைஞர் திருப்பி அந்த கதை உடனே மேலே அனுப்பிச்சி விட்டார்ல ரெண்டு புள்ளிச்சர, அது மாதிரி அம்மனே அனுப்பிச்சி விட்டு இந்த படத்தை எடுக்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பம் வரும், வரும்போது எல்லாம் நல்லதே நடக்கும்.